இப்போ பார்த்தோன்னா எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஐஎஸ்எல் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோன்னா 22 பேர் களத்துக்குள்ளே வராங்க, தானும் சொண்டி மேலேருந்து கீழே வருது. 1-2 எண்ணுவாங்கன்னு பார்த்தா அட 10, 9, 8, 7 எண்ணிட்டு போகிறாங்க. இதில் இருந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு டீம் பந்தை தட்டுது, இன்னொரு டீம் பார்த்துட்டு நிற்குது. அடா, இந்த சைடு கோல் அடிக்க சொன்னால் அவன் அந்த சைடு பந்தை தட்டிக்கிட்டு இருக்கிறான், என்னடான்னு கேட்டால், இல்லை நாங்கள் இப்போ தான் செட் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அட, இது தெரியாமல் என்ன நடந்து போச்சு? அடுத்த டீமு பந்தை வாங்கினா அவன் இந்த மாதிரியே தட்டிகிட்டு இருக்கான். அட, என்னடா மேட்ச் இது, இப்படி போகுது அடா அப்படின்னு பார்த்துட்டுருக்க நேரத்தில் தான் ஒரே ஒருத்தன் நடுவில் இருந்து மிட்ஃபீல்டரான், அவன் ஒரு பந்தை தூக்கி உள்ளே போடுறான். உள்ளே போட்ட உடனே குடு குடு குடுகுன்னு ஓடுறானுங்க. அவன், நீ யாரா பந்து எடுக்க, என் பக்கம்டா இது அப்படின்ட்டு அவன் பந்தை தட்ட, அவன் இங்கேருந்து அங்கே தூக்கி போட, அவன் இங்கேருந்து அங்கே தூக்கி போட, மாற்றி மாற்றி தூக்கி போட்டு விளாட்றாங்க. என்னடா விளையாட்டு, இப்படி விளாட்றீங்க, கோலை போடுங்கடா, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா, அட 90 நிமிஷம் இருக்குப்பா, இருப்பா விளையாடுறோம் அப்படின்ட்டு அவங்க விளையாட மொத ஆஃப் முடியுது. எவனும் கோலை போடலை, ஆனால் நல்ல சண்டை போட்டாங்க. அடுத்த ஆஃபு அப்படியே ஆரம்பிக்குது. தண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம பசங்க ரெடியாகி அப்படியே உள்ளே வரானுங்க. வந்த உடனே பார்த்தா ஒரு 67 நிமிஷம், திடீர்னு ஒரு பந்தை தூக்கி இவனுங்க போட, இவன் டிஃபென்ஸு அப்படியே தூக்கி மாற்றி மாற்றி போட, எவனோ ராய் கிருஷ்ணாவும் ஃபிஜி நாட்டை சேர்ந்தவனா குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன பண்ணானு அவனுக்கும் தெரியல, பந்துக்கும் தெரியல. பந்து நெட்டுக்குள்ளே போயிடுச்சு. கேட்டால் கோலுன்ட்டானுங்க. அவ்வளோதான், அட கோலை போட்டானுங்களே, கோவப்பட்டு விளையாண்டு எப்படியாவது மஞ்ச சொற்காரனுங்க ஜெயிச்சிருவானுங்கன்னு பார்த்தா, நீ கோலை போடு, கோலை போடாமல் இப்போ நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி மெதுவாக ஆடினானுங்க. அப்படியே மேட்ச் போக போக ரெஃப்ரிக்கும் பிளேயருக்கும் சண்டை வந்துடுச்சு. என்னடான்னு பார்த்தா, ஏதோ கார்டு கொடுக்கணுமா, கேட்டால் மஞ்சள் கார்டு கொடுறா, மஞ்சள் கார்டு கொடுறான்னு கத்தி நிற்கிறானுங்க நடுக்கிறவனில். அட, என்னடா இது, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, விளையாடுங்கடா அப்படின்னா, இந்த விளையாடுறோம் அப்படின்ட்டு விளாட்றானுங்க. ஜிங்கனாம்ப்பா, இந்தியன் டீமில் டிஃபென்ஸான், அவனை வந்து அவன் டீம் கோல்கீப்பரே அடிக்கிறான். என்னடான்னு கேட்டால், நான் பாலை சேவ் பண்ணுங்கிறான். அப்புறம் மன்னிப்பு கேட்குறான், தம்பி மன்னிச்சிருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் எழுந்து திரும்ப விளையாடுறாங்க. இப்படியே நேற்று மேட்ச் போயிட்டுருந்துச்சு. கடைசியில் யார் தாண்டா ஜெயிப்பா, ஒரு கோலாக போடுங்கடா அப்படின்னு கேரளாக்கிட்டிருந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எவனும் போடலை. அப்புறம் ஏதோ அப்துல் சமாதான், சின்ன பைய நல்லா விளையாடுவான்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நம்பி பார்த்தேன், தம்பி விளாண்டாப்புல, ஆனால் என்ன பண்ண முடியும், அவன் போட்ட பந்தை எவனையும் கோல் அடிக்க முடியல, அவன் டீம் அப்படி ஆகிப்போச்சு. அடுத்து பார்த்தோன்னா சமாதுக்கு ரெண்டு சான்ஸ் கிடச்சிச்சுப்பா. நான் பார்த்தேன், அவன் அடித்தான் பந்து, அவன் காலில் பட்டுச்சோ இல்லையோ பந்து வெளியில் போச்சு. ஆனால் நல்லா விளையாண்டுருக்கலாம் தான் சொல்லணும், வேறு எதுவும் இந்த ரிவியை பற்றி சொல்ல முடியல. இந்த மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மொதல் மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல டிஃபெண்டிங் பண்ணாங்கோ, மிட்ஃபீல்டர்லாம் நல்லா பந்தை நல்லா உருட்டிக்கிட்டு இருந்தானுங்கோ, வேறு எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இதே மாதிரி மேட்ச் இருக்குதான்ப்பா. அது யாருக்குன்னா, நார்த் ஈஸ்ட்டு யுனைட்டடாம், அப்புறம் யாருப்பா, ஆ மும்பையாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கும் இந்த மாதிரி ரிவ்யூ கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரிவ்யூ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. தேங்க்யூங்க.